അമാവാസി തർപ്പണത്തെ ഒരു കുറവുമില്ലാക്കി ഈസിയാ തൃപ്തിയാ പണല പരകോ തർപ്പണത്തിക്ക് വേണ്ടി നമ്മ അപ്പാട് പേര് താത്താട് പേര് കൊള്ളു താത്താട് പേര് അതേമാതിരി അങ്ങ് അമ്മ ഇരിക്കാലാണ് പാട്ടിയുടെ പേര് കൊള്ളു പാട്ടി അന്ത പാട്ടി അതായത് നമ്മ ഗോത്രമേ ഒന്ന് ഒരു ബുക്കിൽ എഴുതി വെച്ചുമ്പോൾ അമ്മയില്ലാത്ത പക്ഷം അമ്മയില്ലാത്തവ വന്ന് അമ്മയുടെ പേര് അതുമാതിരി അപ്പാട് അമ്മ പാട്ടിയുടെ പേര് അപ്പടി എഴുതി വെച്ച് കഴിഞ്ഞാൽ അതേമാതിരി അമ്മാനാത്ത ഗോത്രം അതായത് അമ്മയോട് അപ്പ അമ്മാനാത്ത ഗോത്രത്തെ എഴുതുന്നത് മാമാട് ഗോത്രം ചൊല്ലുവോമേ അന്ത ഗോത്രം എഴുതുന്നത് അന്ത മൂന്ന് പേരുകൾ ജെൻസോട് മൂന്ന് പേരുകൾ എഴുതുന്നത് അതേമാതിരി അവാവ വൈഫ് ലേഡീസോട് പേരും എഴുതി വെച്ചിട്ട് കഴിഞ്ഞാൽ തർപ്പണം പണ്ടത് ഉങ്ങൾക്ക് പെട്ടെന്ന് ഈസി ആയിരിക്കും പാത്ത് ടക്കുന്ന് വേഗം പണിയുള്ളതാണ്. இந்த தர்ப்பணத்துக்கு வேண்டி என்னெல்லாம் ஐட்டம்ஸ் என்னெல்லாம் சாதனங்கள் எடுத்து வச்சுக்கணும்னு கூட சொல்லி விடுறேன். ஆதமே அது செட் பண்ணி வச்சு விடலாம். தர்ப்பணத்துக்கு முன்னாடியே ஒரு சொம்பில் ஜலம் எடுத்து வச்சுங்கோ. பஞ்சபாத்திரத்தில் உத்திரணையோடு கூடி வச்சுங்கோ. ஜலத்தோடு கூடி ரெண்டு ஸ்பூன் எள்ள எடுத்து வச்சுங்கோ. ரெண்டு ஸ்பூன் அரிசி எடுத்து வச்சுங்கோ. அது கூடாக்கி தர்ப்பணம் பண்ணுறதுக்கு தட்டோ தாம்பாளமோ தர்ப்பண பட்டையோ எடுத்து வச்சுங்கோ. இதே மாதிரி ஒரு பவித்திரம் எடுத்து வச்சுங்கோ. மூணு புல்லோடு பவித்திரம் அது கூடாக்கி ஒரு கூர்ச்சம் எடுத்து வச்சுங்கோ. தர்ப்பணம் பண்ணுறதுக்கு வண்டி ஒரு கூர்ச்சம் பதினஞ்சு தர்பாய் பதினஞ்சு கட்டப்புல்லுன்னு பேர் அந்த கட்டப்புல்லு எடுத்து வச்சுங்கோ. பதினஞ்சு எண்ணம் ஃபிஃப்டீன் நம்பர். அதே மாதிரி ஒரு ஒன் ருபி காயின் தத்தத்துக்கு வண்டி எடுத்து வச்சுங்கோ. சும்மா ஜஸ்ட் தத்தம் பண்ணுறதுக்கு அப்படி தான் அது தத்தம் பண்ண சேஷம் பின்ன அந்த தட்சிணையை உங்களுக்கு வாத்தியாரோட அக்கௌண்ட்லேயோ இல்லை டைரக்டாவோ கொடுத்துக்கலாம். பின்ன உங்களுக்கு உட்காரத்துக்கு வண்டி ஒரு பலகையோ பாயோ மேட்டோ வச்சுங்கோ. கொஞ்சம் வயசானவா காலுக்கு புத்திமுட்டுள்ளவா உட்காரப்பட்டவாள்லாம் ஒரு செயரோ ஸ்டூல்லையோ உட்காந்துங்கோ. என்னட்டு தர்ப்பணம் பண்ணுங்கோ. ஈஸ்ட்டை ஃபேஸ் பண்ணி உட்காந்து தான் தர்ப்பணங்கள் எல்லாமே பண்ணணும். இதெல்லாம் ஆகும் இந்த தர்ப்பணத்துக்கு வண்டி எடுத்து வச்சுக்கின்ற ஐட்டம்ஸ். இந்த தர்ப்பணத்துக்கு வண்டி தாம்பாளத்தில் கூர்ச்சத்தை எப்படி செட் பண்ணி வச்சுப்பாங்க கூட சொல்லி விடுறேன். இது வந்து ஒரு மூணு தர்பை இந்த நார்த் சைடாக வச்சு விடுறது. அதாவது இது ஈஸ்ட் சவுத் வெஸ்ட் நார்த். அடுத்தது ஒரு மூணு தர்பை இந்த சைடு சவுத் சைடும் வச்சு விடுறது. மூணு கட்டப்பல்லுன்னு பேர் எல்லாம் த்ரீ நம்பர். அதுக்கு சேஷம் இந்த கூர்ச்சத்தை அதாவது நுனி வந்து எண்டு வந்து இங்கே இருக்கும். நுனி வந்து சவுத் சைடு இருக்கணும். சவுத் சைடில் வந்து நுனி இருக்கணும். ஒரு மூணு தர்பய ஆசனத்துக்கு வண்டி இங்கே சைடிலே வச்சு விடுங்க. இப்படியாக்கும் தர்ப்பணத்துக்கு வண்டி தாம்பாளத்தில் கூர்ச்சத்தை செட் பண்ணி வச்சுக்கின்றது. ஆத்தியம் ஈஸ்ட ஃபேஸ் பண்ணி உட்காந்து ஆஜமனம் அச்சுதாய நமஹ அனந்தாய நமஹ கோவிந்தாய நமஹ கேசவா நாராயண மாதவா கோவிந்தா விஷ்ணோ மதுசூதன திரிவிக்ரமா வாமன ஸ்ரீதரா கிருஷிகேச பத்மநாபா தாமோதரா. அந்த பவித்திரத்தை ரைட் ஹேண்ட் மோதிரம் வரல போட்டுக்கிறது. ஒரு மூணு தர்பய நீங்கள் உட்காந்து கேள்வி அந்த கீழே ஆசனமா போட்டுங்கோ. ஒரு டிராப் ஜலத்தை கையில் விட்டு கையை தொலைச்சு விடுங்கோ. மூணு தர்பய இந்த பவித்திரத்தோடு கூடி விரல்ல இடிக்கி வச்சுங்கோ. இப்படி ரெண்டு கைகளை மடக்கிட்டு அஞ்சு பிராவசியம் நெற்றியோட ஃப்ரண்ட் பாத்திலேயே முட்டிக்கணும். சுக்லாம் பரதரம் விஷ்ணம் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன பதனம் தியாயேத் சர்வ விக்ர உபசாந்தகே. அடுத்தது பிராணாயாமம். இந்த விரலால் மூக்கை அமர்த்தி பிடிச்சிருக்கு. இரத்த முக்கால சுவாசத்தை உள்ளுக்கு எடுத்துக்கலாம். ரெண்டு மூக்கம் மூடிட்டு மந்திரத்தை மனசில் சொல்லலாம். ஓம் போ ஓம் பவ ஓகம் சுப ஓம் மக ஓம் ஜன ஓம் தப ஓகம் சத்யம் ஓம் தத்ஸபிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ நஃ பிரச்சோதயாத். ஓம் ஆப ஜோதிரச அமிர்தம் பிரம்மா பூர்பவசுவா. அது சொன்ன அந்த இடத்தை முக்கால் எடுத்த சுவாசத்தை வலத்தை முக்கால கேழுக்கு விடுறது. மூணு ராசம் வலத்தே காதை தொடரும். ஓம் ஓம் ஓம். அடுத்தது சங்கல்பம் மாதிரி கைகளை தொடக்கி மேலே வச்சுக்கிறது. லெஃப்ட் கை கீழே ரைட் ஹேண்ட் மேலே வச்சுக்கிறது. தொடக்கி மேலே வச்சுக்கணும். மமோ பாத்த சமஸ்த
ദുരിതക്ഷകദ്വാരാ ശ്രീ പരമേശ്വര പ്രീത്യർത്ഥം തഥൈവ ലഗ്നം സുദിനം തഥൈവ താരാഫലം ചന്ദ്രഫലം തഥൈവ വിദ്യാഫലം ദൈവഫലം തഥൈവ ലക്ഷ്മീപതേഃ അംഗ്രിയുഗം സ്മരാമി അപവിത്രഃ പവിത്രോ വാ സർവാവസ്ഥാം ഗതോപി വാ യസ്മരേത് പുണ്ഡരീകാക്ഷം സ ബാഹ്യ ആഭ്യന്തരശുചിഃ മാനസം വാചികം പാപം കർമ്മണ സമുപാർജിതം ശ്രീരാമ സ്മരണേനൈവ വ്യപോഹതി ന സംശയഃ ശ്രീരാമ രാമ രാമ തിഥിർവിഷ്ണുഃ തഥാവാരഃ നക്ഷത്രം വിഷ്ണുരേവ ച യോഗശ്ച കരണം ചൈവ സർവം വിഷ്ണുമയം ജഗത് ശ്രീ ഗോവിന്ദ 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 ആദ്യശ്രീ ഭഗവതഃ മഹാപുരുഷസ്യ വിഷ്ണോരാജ്ഞയ പ്രവർത്തമാനസ്യ അധ്യബ്രഹ്മണഃ ദ്വിതീയ പരാർദ്ധേ ശ്വേതവരാഹ കൽപേ വൈവസ്വത മന്വന്ധരേ അഷ്ടാവിംശതി തമേ കലിയുഗേ പ്രഥമേ പാദേ ജംബൂദ്വീപേ ഭാരതവർഷേ ഭരതഖണ്ഡേ മേരോഃ ദക്ഷിണേ പാർശ്വേ ശകാബ്ദേ അസ്മിൻ വർത്തമാനേ വ്യവഹാരികേ പ്രഭവാധി ഷഷ്ടി സംവത്സരാണാം മധ്യേ ശുഭകൃത്നാമ സംവത്സരേ ഉത്തരായണേ ഹേമന്തർദൌ മകരമാസേ കൃഷ്ണപക്ഷേ അമാവാസ്യായാം പുണ്യതിഥൗ സ്ഥിരവാസര യുക്തായാം ഉത്രാഷാഢ നക്ഷത്ര യുക്തായാം പുണ്യയോഗ പുണ്യകരണ ഏവം ഗുണ വിശേഷണ വിശിഷ്ടായാം അസ്യാം അമാവാസ്യായാം പുണ്യതിഥൗ അന അടുത്തത് പൂണൽ വന്ന് ലെഫ്റ്റ് പൂണൽ ഇടം പൊട്ടുക്കണം പഴയമാരി സങ്കല്പമാരിയെ കൈകളെ തുടക്കമേലെ വെച്ചിട്ട് ചൊല്ലുമ്പോ നമ്മ ഗോത്രത്തെ നമ്മ എന്ന ഗോത്രമോ അന്ന ഗോത്രത്തെ ചൊല്ലണം ശ്രീവത്സഗോത്രന ശ്രീവത്സഗോത്രം ഹരിതഗോത്രന ഹരിതഗോത്രം ഭാരദ്വാജ ഗോത്രന ഭാരദ്വാജ ഗോത്രം അത് ചൊല്ലിക്കോ ഗോത്രാണ അപ്പാട് പേര് താത്താട് പേര് കൊള്ളു താത്താട് പേരെ ചൊല്ലുമ്പോ വസുരുദ്ര ആദിത്യ സ്വരൂപാണാം അസ്മത് പിതൃപിതാമഹ പ്രപിതാമഹാനാം നമ്മ ഗോത്രമേ താൻ ഒരുക്ക കൂടി ഗോത്രാണാം ഇങ്ക അമ്മയുള്ളവ ചൊല്ലുമ്പോ പ്രത്യേകമാ അത് പാട്ടിയുടെ പേര് അതായത് അപ്പാട അമ്മയുടെ പേര് നമ്മ ഗോത്രത്തിലുള്ള ലേഡീസുടെ പേര് അപ്പടിയാക്കും വരും എന്നാ കൊള്ളു താത്താട് വൈഫ് അപ്പടിയാക്കും വരും അതായത് അപ്പാട അമ്മ താത്താട് അമ്മ അപ്പടി അന്ത സെക്ഷനിലെ പോകും അല്ലാ അപ്പോൾ അന്ത പേരെ ചൊല്ലുമ്പോൾ ലേഡീസോട് വസുരുദ്ര ആദിത്യ സ്വരൂപാണാം അസ്മത്
पितामही पितुः पितामही पितुः प्रपितामहीनाम അടുത്തത് അമ്മയില്ലാത്തവ ചൊല്ലുമ്പോൾ അമ്മയുടെ പേര് അതായത് നമ്മ ഗോത്രത്തിലെ അന്ത ലേഡീസുടെ പേരുകൾ മൂന്നെണ്ണം ചൊല്ലിയുമ്പോൾ നാം നീനാം വസുരുദ്ര ആദിത്യ സ്വരൂപാണാം അസ്മത് മാതൃപിതാമഹി പ്രപിതാമഹീനാം. ഇനി എല്ലാവരും ഇന്ന് മന്ത്രങ്ങൾ കണ്ടിന്യൂ പണുക. അടുത്തത് അമ്മാനാത്ത് ഗോത്രം, അതായത് മാമാ ആത്തിലെ ഗോത്രം ചൊല്ലുമില്ല, അമ്മയുടെ ആത്തിലത്തുള്ള ഗോത്രം അന്ത ഗോത്രം ചൊല്ലുമ്പോ ഗോത്രാണാം അന്ത പേരുകൾ, അതായത് അമ്മയുടെ അപ്പ താത്ത കൊള്ളുത്താത്ത അന്ത വഴിക്ക് മൂന്ന് പേര് പേരുകൾ ചൊല്ലുമ്പോ ശർമ്മണാം വസുരുദ്ര ആദിത്യ സ്വരൂപാണാം അസ്മത് മാതാമഹ മാതു പിതാമഹ മാതു പ്രപിതാമഹാനാം. അതേ ഗോത്രം തന്നെ അമ്മാനാത്ത് ഗോത്രം. ഗോത്രാണാം അങ്ങനത്തെ ലേഡീസോട് മൂന്ന് പേരുകൾ, അമ്മയുടെ അമ്മയുടെ അമ്മയെ അപ്പടി പാട്ടി അന്ത ലേഡീസ് കട താത്ത ചൊന്നമ്മ അവളുടെ വൈഫ് എന്നർത്ഥം ചുരുക്കത്തിൽ. അന്ത പേരുകൾ ചൊല്ലുമ്പോ നാം നീനാം വസുരുദ്ര ആദിത്യ സ്വരൂപാണാം അസ്മത് മാതാമഹി മാതു പിതാമഹി മാതു പ്രപിതാമഹീനാം ച ഉഭയവംശ പിതൃണാം അക്ഷയ്യ തൃപ്ത്യർത്ഥം. അമാവാസ്യ പുണ്യകാലേ വർഗദ്വയ പിതൃന് ഉദ്ദിശ്യ ദർശശ്രാദ്ധം ഹിരണ്യരൂപേണ അധ്യകരിഷ്യേ തദംഗം തിലതർപ്പണം ച കരിഷ്യേ. അത് ചൊന്നു പറഞ്ഞ എന്താ പവിത്രത്തോടുകൂടി മൂന്ന് ദർഭ എടുക്കി വെച്ചിരിക്കില്ല, എന്താ മൂന്ന് ദർഭ എടുത്ത് നമ്മളോട് ലെഫ്റ്റ് കൈ കേൾക്കും അന്ത സൈഡിലെ പോട്ട് കൊടുക്കോ, പൂണൽ വന്ന് റൈറ്റ് പൂണൽ വലം പൊട്ടുക്കരുത് പഴയമാതിരി, ഒരു ഡ്രോപ്പ് ചേർത്ത് കയ്യിൽ വിട്ടിട്ട് കയ്യെ തുടച്ചുകൊടുക്കോ, എന്താ 1 rupee കോയിൻ കയ്യിൽ വെച്ചുങ്കോ, ഒരു ഡ്രോപ്പ് ജലത്തെ അന്ത 1 rupee കോയിനിൽ വിടുങ്കോ, മന്ത്രം ചൊല്ലുങ്കോ ഹിരണ്യഗർഭ ഗർഭസ്ഥം ഹേമബീജം വിഭാവസോ അനന്തപുണ്യ ഫലദം അതശാന്തിം പ്രയച്ഛമേ. അന്ത 1 rupee കോയിൻ കയ്യിൽ വെച്ചിട്ടേ അപ്പടിയേ പൂണൽ ഒന്ന് ലെഫ്റ്റ് പൂണൽ ഇടം പോട്ടുക്കരുത്, മന്ത്രത്തെ ചൊല്ലുമ്പോ അമാവാസ്യ പുണ്യകാലേ ദർശശ്രാദ്ധ പ്രതിനിധി ഇതം ഹിരണ്യം തുഭ്യമഹം സംവ്രദധേ ഓം തത്സദ്. അപ്പടി അന്ത 1 rupee കോയിൻ കീഴ് വെച്ചുക്കരുത്, ഇന്ന 1 rupee കോയിൻ വന്ന് ജസ്റ്റ് ദത്തമണ്ണ് അമൃതാൻ ശരിയാണ് ഉങ്ങൾക്ക് എന്നെ മനസ്സിൽ തോന്നണോ അന്ന് ദക്ഷിണേനെങ്കിൽ ഉങ്ക ആചാര്യനക്ക് ഉങ്ക വാദ്യാർക്ക് നേരിട്ട് കൊടുക്കുമ്പോൾ ഞാൻ കൊടുങ്കോൾ, ഇല്ലാട്ട അവർക്ക് ബാങ്ക് ട്രാൻസ്ഫർ പണി കൊടുങ്കോ. അടുത്തത് പൂണൽ വന്ന് റൈറ്റ് പൂണൽ വലം പൊട്ടുക്കരുത്. അടുത്തത് വന്ന് ആത്മപ്രദക്ഷിണം എന്ന പേര് നിന്നടത്തിലെ ക്ലോക്ക് വൈസിലെ മൂന്ന് പ്രദക്ഷിണം പണി ഈസ്റ്റ് ഫേസ് പണി നമസ്കാരം പണ്ണം. പ്രദക്ഷിണം പണ്ണം മുടിയാത്തവ കൈകോപ്പിന്റെ പ്രാർത്ഥന പണിക്കരുത്. പ്രദക്ഷിണം പണ്ണപ്പെട്ടവ ആത്മപ്രദക്ഷിണം പണ്ണം. ഇന്ന് മന്ത്രത്തെ ചൊല്ലി പണ്ണുങ്കോ. അണ്ണാ ഉങ്ങൾക്ക് എങ്കിലും പോസ്റ്റ് പണി വെക്കണമോ വീഡിയോവോ അങ്ങ് പോസ്റ്റ് പണി വെച്ചോ. അപ്പൊ പ്രദക്ഷിണം നമസ്കാരം എല്ലാം പറഞ്ഞില്ല, അന്ത സമയത്തിൽ അടുത്ത മന്ത്രം പോകാക്കി എടുക്കുന്നത് വേണ്ടി അങ്ങ് ഒന്ന് പോസ്റ്റ് പണി വെച്ചിട്ട് നിങ്ങൾ നമസ്കാരം പണ്ണ പിന്നെ കണ്ടിന്യൂ പണ്ണുങ്കോ. ദേവതാഭ്യ പിതൃഭ്യശ്ച മഹായോഗിഭ്യ ഏവച നമസ്വധായ സ്വാഹായ നിത്യമേവ നമോ നമഃ യാനി കാനി ച പാപാനി ജന്മാന്തര കൃതാനി ച താനി താനി വിനശന്തി പ്രദക്ഷിണ പദേ പദേ. അവിടെ മൂന്ന് ആത്മപ്രദക്ഷിണമാന ഈസ്റ്റ് ഫേസ് പണി നമസ്കാരം പണിയിടുമ്പോ നമസ്കാരത്തിന് ശേഷം അപ്പടിയേ ഈസ്റ്റ് ഫേസ് പണി അന്ത താമ്പാളത്തിന് മുന്നാടി വന്ന് ഒക്കാരുമ്പോ പഴയ ഇടത്തിലെ
பூனல் வந்து லெஃப்ட், பூனல் வந்து இடம் போட்டுங்கோ. ரெண்டு எள்ள கையில வச்சுங்கோ. பாருங்க எள்ள எடுக்கிறது எப்பயுமே ஒன்னுல இந்த ரெண்டு விரலால தான் எடுக்கலாம், இல்லாட்டா அது கிடைக்காட்டா இந்த மூணு விரலால எடுக்கலாம். ஒரு காரணவசாலும் எள்ள இப்படி எடுக்கவே பாங்கலே, இது ராட்சச முத்திரைன்னு பேரு. இந்த கைய இந்த ரெண்டு விரலால எள்ள எடுக்கவே பாங்கலே. ஒரு காரணவசாலும் இப்படி எடுக்கிறதாகும் ஏற்றவும் சிரேஷ்டம். அப்ப இந்த ரெண்டு விரலால பவித்திர விரலும் இந்த கட்ட விரலாலும் எள்ள எடுத்துங்கோ. நீங்க மந்திரத்தை சொல்லுங்கோ, அதுக்கு சேஷம் மந்திரம் சொன்ன முடிஞ்ச பின்ன அந்த தாம்பாளத்தில தட்டில் இருக்கிற கூர்ச்சத்துல அந்த எள்ள மறைச்சு போடணும். மந்திரத்தை ஆத்தியம் சொல்லுங்கோ. ஆயா தப்பித்தர சோம்யா கம்பீரை பதிபி பூர்வியை பிரஜாம் அஸ்மபியம் ததததஹ ரெயிஞ்ச தீர்காயுத்வஞ்ச சதசாரதஞ்ச ஓம் போர்பவஸ்வரோ அஸ்மின் கூர்ச்சே மம வர்க்கத்வய பித்ரேன தியாயாமி ஆவாஹயாமி. அது சொன்னார்னா அந்த கையில் இருக்கிற அள்ளு இருக்கு இல்லையா, அந்த தட்டில் இருக்கிற கூர்ச்சத்துக்கு மேலே மறைச்சு போட்டு விடுவோம். அதுக்கு சேஷம் ஒரு மூணு தர்பை அந்த கூர்ச்சத்துக்கு மேலே இந்த மந்திரத்தை சொல்லி வைங்கோ. மம வர்க்கத்வய பிதிருணாம் இதமாசனம் அப்படி வச்சு விடுங்கோ. ஒரு கக்குடி எள்ள அந்த கூர்ச்சத்துக்கு மேலே மறைச்சு போட்டு விடுங்கோ. திலாதி சகலாராதனை ஸ்வர்ச்சிதம் பாருங்க, அந்த உத்தரணி இருக்கு இல்லையா, அந்த உத்தரணியை அந்த தட்டில் இருக்கிற கூர்ச்சத்துக்கு மேலே வச்சு விடுங்கோ. அப்படி என்ன இருக்குன்னா அந்த நம்ம தர்ப்பணம் பண்ணுற சமயத்தில் அது நீங்கி போவாக்கி இருக்கிறதுக்காக அப்படி செய்யறது. அப்போ அப்படி வச்சு கழிஞ்சா அது அந்த கூர்ச்சம் அப்படியே இருக்கும். கொஞ்சம் எள்ளையும் அரிசியுமா பஞ்சபாத்திரத்திலே போட்டு விடுங்கோ. லெஃப்ட் கையில் பஞ்சபாத்திரத்தை வச்சுங்கோ, ரைட்டு ஹேண்டாலும் பாருங்க இப்படி தர்ப்பணம் பண்ணணும். அப்பாவுக்கு 3 times மூணு பிராவசியம் தர்ப்பணம் வரும், தாத்தாக்கு 3 பிராவசியம் தர்ப்பணம் வரும், கொள்ளு தாத்தாக்கு 3 பிராவசியம் தர்ப்பணம் இதே ஓர்டரில் வரும். லெஃப்ட் கையில் பஞ்சபாத்திரத்தை வச்சுங்கோ, மும்மூன் ராசம் 3 times பண்ணணும். மந்திரம் சொல்லுங்கோ. அப்பாவா அதே கோத்திரம் கோத்ரா கோத்ரான்னு அப்பாடு பேர். ஷர்மண வசுரூபான் பித்ரேன் சுதானமஸ்தர்ப்பயாமி. 3 பிராவசியம் பண்ணி கொடுக்கோ. பித்ரேன் சுதானமஸ்தர்ப்பயாமி, பித்ரேன் சுதானமஸ்தர்ப்பயாமி. அடுத்து அதே கோத்திரம் தான் கோத்ரான்னு தாத்தாடு பேர். ஷர்மண ருத்ரூபான் பிதாமகன் சுதானமஸ்தர்ப்பயாமி, பிதாமகன் சுதானமஸ்தர்ப்பயாமி, பிதாமகன் சுதானமஸ்தர்ப்பயாமி. இதே கோத்திரம் தான் கோத்ரான்னு கொள்ளு தாத்தாடு பேர். ஷர்மண ஆதித்யரூபான் பிரபிதாமகன் சுதானமஸ்தர்ப்பயாமி, பிரபிதாமகன் சுதானமஸ்தர்ப்பயாமி, பிரபிதாமகன் சுதானமஸ்தர்ப்பயாமி. இங்க அம்மை உள்ளவாளாக்கும் சொல்லுண்டு. நம்ம கோத்திரமே தான் கோத்ரா பாட்டியோட பேர், அதாவது அப்பாட அம்மையோட பேர். நாம்னி வசுரூபா பிதாமகி சுதானமஸ்தர்ப்பயாமி, பிதாமகி சுதானமஸ்தர்ப்பயாமி, பிதாமகி சுதானமஸ்தர்ப்பயாமி. நம்ம கோத்திரமே தான் கோத்ரா. அடுத்த தாத்தாட அந்த லேடிஸோட அதே பேருகள் நாம்னி ருத்ரூபா பிது பிதாமகி சுதானமஸ்தர்ப்பயாமி, பிது பிதாமகி சுதானமஸ்தர்ப்பயாமி, பிது பிதாமகி சுதானமஸ்தர்ப்பயாமி. இதே கோத்திரம் தான் கோத்ரா. கடைசி லேடிஸ் அந்த தாத்தாட வைப்பு நாம்னி ஆதித்யரூபா பிது பிரபிதாமகி சுதானமஸ்தர்ப்பயாமி, பிது பிரபிதாமகி சுதானமஸ்தர்ப்பயாமி, பிது பிரபிதாமகி சுதானமஸ்தர்ப்பயாமி. இங்கே வந்து அம்மை இல்லாதவா சொல்லணும். நம்ம கோத்திரமே தான் கோத்ரா அம்மையோட பேர். நாம்னி வசுரூபா மாதிர சுதானமஸ்தர்ப்பயாமி, மாதிர சுதானமஸ்தர்ப்பயாமி, மாதிர சுதானமஸ்தர்ப்பயாமி. இதே கோத்திரம் தான் கோத்ரா தாத்தாட வைஃப், அதாவது பாட்டின்னு அர்த்தம். நாம்னி ருத்ரூபா பிதாமகி சுதானமஸ்தர்ப்பயாமி, பிதாமகி சுதானமஸ்தர்ப்பயாமி, பிதாமகி சுதானமஸ்தர்ப்பயாமி. நம்ம கோத்திரமே தான் கோத்ரா லாஸ்ட் தான் பாட்டியோட பேர். நாம்னி ஆதித்யரூபா பிரபிதாமகி சுதானமஸ்தர்ப்பயாமி, பிரபிதாமகி சுதானமஸ்தர்ப்பயாமி, பிரபிதாமகி சுதானமஸ்தர்ப்பயாமி. அண்ணா இடக்கு பஞ்சபாத்திரத்தில் ஜலம் இல்லாட்டா
ചൊമ്പിലേന്ത് ഇടയ്ക്ക് ജലം വിട്ടും തോട്ടോ തർപ്പണ സമയത്തില്. അടുത്തത് എല്ലാവരും പണണം, അതായത് അമ്മാനാത്ത് ഗോത്രം ചൊല്ലിക്കരുത്. ഗോത്രാന് അങ്ങ് അമ്മയുടെ അപ്പ അവർക്ക് തർപ്പണം, അത് പേരെ ചൊല്ലിക്കരുത്. ശർമ്മണ വസുരൂപാന് മാതാമഹാൻ സുധാനമസ്തപ്പയാമി, മാതാമഹാൻ സുധാനമസ്തപ്പയാമി, മാതാമഹാൻ സുധാനമസ്തപ്പയാമി. അടുത്തത് അമ്മയോട് താത്ത അന്ത വഴിക്ക് അമ്മാനാത്ത് ഗോത്രം, അതേ ഗോത്രം. ഗോത്രാന് താത്തയുടെ പേര്. ശർമ്മണ രുദ്രരൂപാന് മാതു പിതാമഹാൻ സുധാനമസ്തപ്പയാമി, മാതു പിതാമഹാൻ സുധാനമസ്തപ്പയാമി, മാതു പിതാമഹാൻ സുധാനമസ്തപ്പയാമി, അതായത് അമ്മാനാത്ത് ഗോത്രം. ഗോത്രാന് അന്ത കടശി താത്തയുടെ പേര്. ശർമ്മണ ആദിത്യരൂപാന് മാതു പ്രപിതാമഹാൻ സുധാനമസ്തപ്പയാമി, മാതു പ്രപിതാമഹാൻ സുധാനമസ്തപ്പയാമി, മാതു പ്രപിതാമഹാൻ സുധാനമസ്തപ്പയാമി, അതേ മാരത്തൻ അമ്മാനാത്ത് ഗോത്രം, അതേ ഗോത്രം. ഗോത്രാഹ അങ്ക അമ്മയുടെ അമ്മയ്ക്ക് തർപ്പണം. ഞാമ്നീ വസുരൂപാഹ മാതാമഹി സുധാനമസ്തപ്പയാമി, മാതാമഹി സുധാനമസ്തപ്പയാമി, മാതാമഹി സുധാനമസ്തപ്പയാമി, അതേ ഗോത്രം. ഗോത്രാഹ അങ്ക അന്ത പാട്ടി, അതായത് അത് മൂന്ന് ജെൻസ് ചൊല്ലമ്മയാ, അവളുടെ വൈഫ് എന്നർത്ഥം, അത്രേ ഉള്ളൂ. അപ്പൊ നമ്മൾക്ക് പെട്ടെന്ന് മനസ്സിലാവും. ഞാമ്നീ രുദ്രരൂപാ മാതു പിതാമഹി സുധാനമസ്തപ്പയാമി, മാതു പിതാമഹി സുധാനമസ്തപ്പയാമി, മാതു പിതാമഹി സുധാനമസ്തപ്പയാമി, അതേ അമ്മാനാത്ത് ഗോത്രം. ഗോത്രാഹ കടശി പാട്ടിയോട്, അമ്മയോട് കടശി പാട്ടി. ഞാമ്നീ ആദിത്യരൂപാ മാതു പ്രപിതാമഹി സുധാനമസ്തപ്പയാമി, മാതു പ്രപിതാമഹി സുധാനമസ്തപ്പയാമി, മാതു പ്രപിതാമഹി സുധാനമസ്തപ്പയാമി. ജ്ഞാതാജ്ഞാത വർഗദ്വയ പിതൃൻ സുധാനമസ്തർപ്പയാമി, ജ്ഞാതാജ്ഞാത വർഗദ്വയ പിതൃൻ സുധാനമസ്തർപ്പയാമി, ജ്ഞാതാജ്ഞാത വർഗദ്വയ പിതൃൻ സുധാനമസ്തർപ്പയാമി. ഊർജം വഹന്തീ അമൃതം ഘൃതം പയഃ കീലാലം പരിസൃതം സ്വധാസ്ത തർപ്പയതമേ വർഗദ്വയ പിതൃന് തൃപ്യത തൃപ്യത തൃപ്യത. അപ്പൊ മൂന്ന് പ്രാവശ്യം വിട്ടുകൊടുക്കോ, മറിച്ച് അതിന് ശേഷം അന്ത പഞ്ചപാത്രത്തെ കീഴ് വെച്ചുകൊടുക്കോ. അടുത്തത് പൂണൽ വന്ന് റൈറ്റ്, പൂണൽ വലം പൊട്ടുക്കരുത്. നിങ്ങൾ തർപ്പണം മണ്ണല്ല തട്ട് താമ്പാളം, അത് മൂന്ന് പ്രദക്ഷിണം പണ്ണി വെസ്റ്റ് പാത്ത് നമസ്കാരം പണ്ണണം. നമസ്കാരം പണ്ണ മുടിയാത്തവ കയ്യക്കൂപ്പിന്റെ പ്രാർത്ഥന പണിയുക അങ്ങ് ഒക്കാൻ തരത്തിലേ. പ്രദക്ഷിണം മണ്ണപ്പെട്ടവ അന്ത മന്ത്രത്തെ ചൊല്ലി പ്രദക്ഷിണം മണ്ണുങ്കോ. അന്ത തർപ്പണം വട്ടെ താമ്പാളത്ത് മൂന്ന് പ്രദക്ഷിണം മണ്ണം. നീങ്ക മാത്രം പ്രദക്ഷിണം മണ്ണാ പോരും, മന്ത്രം ചൊല്ലുകോ. ദേവതാഭ്യ പിതൃഭ്യശ്ച മഹായോഗിഭ്യ ഏവച നമസ്വധായൈ സ്വാഹായൈ നിത്യമേവ നമോ നമഃ യാനി കാനി ച പാപാനി ജന്മാന്തര കൃതാനി ച താനി താനി വിനശ്യന്തി പ്രദക്ഷിണ പദേ പദേ. താമ്പാളത്തെ മൂന്ന് പ്രദക്ഷിണമായി കഴിഞ്ഞാൽ വെസ്റ്റ് പാത്ത് മേർക്ക പാത്ത് നമസ്കാരം പണ്ണുങ്കോ. നമസ്കാരത്തിന് ശേഷം അപ്പടിയെ ഈസ്റ്റ് ഫേസ് പണി പഴയ ഇടത്തിലെ താമ്പാളത്തിന് മുന്നാടി വന്ന് ഒക്കാരുങ്കോ. പൂണൽ വന്ന് ലെഫ്റ്റ്, പൂണൽ ഇടം പോട്ടുങ്കോ. രണ്ടെള്ള കയ്യില് വെച്ചുങ്കോ. താമ്പാളത്തിന്റെ ഇല്ല കൂർച്ചം തർപ്പണം പണ്ണോമേ, അന്ന് കൂർച്ചത്തിലെ യഥാസ്ഥാനം പണ്ണ പോറോ. മന്ത്രം ചൊല്ലുങ്കോ. ആയാത പിതര സോമ്യാ ഗംഭീരൈ പഥിഭി പൂർവ്യൈ പ്രജാം അസ്മഭ്യം ദദദഹ രയിഞ്ച ദീർഘായുത്വഞ്ച ശതശാരദഞ്ച ഓം ഭോർഭവസ്വരോ അസ്മാത് കൂർച്ചാത് മമ വർഗദ്വയ പിതൃന് യഥാസ്ഥാനം
பிரதிஷ்டாபயாமி. அது சொன்ன உடனே மந்திரத்தை சொன்ன உடனே கையில் இருக்கிறவள தாம்பாளத்தில் இருக்கிற குறிச்சத்துக்கு மேலே மறைச்சு போட்டு விடுங்கோ. அதுக்கு சேஷம் அந்த தட்டில் இருக்கலையா, தாம்பாளத்தில் இருக்கலையா குறிச்சம், அதை தொட்டு இந்த மந்திரம் கூட சொல்லுங்கோ. சோபனார்த்தே க்ஷேமாய புனஹ ஆகமனாயச. அடுத்தது வந்து அந்த தர்ப்பணம் பண்ணோம் இல்லையா, அத்தனை நேரம் குறிச்சம் இருக்கு, அந்த தட்டில் இருக்க குறிச்சம், அந்த குறிச்சத்தோடு கெட்டடிச்சு அந்த புல்லை வந்து உங்களோட ரைட் ஹேண்ட்லேயே வச்சுக்கோ. அடுத்தது புல்லோடு கூடி லாஸ்ட் தர்ப்பணம் பண்ண போகிறோம். அந்த புல்லோடு நுனி இருக்கே எண்டு, அது வந்து சவுத் சைடை ஃபேஸ் பண்ணி இருக்கணும் இந்த சைடு. பாக்கியுள்ள எள்ளும் அரிசியெல்லாம் பஞ்சபாத்திரத்திலே போட்டுவிடுங்கோ. பஞ்சபாத்திரத்து ஜலத்தோடு கூடி கையில் வச்சுங்கோ, லெஃப்ட் கையில். லாஸ்ட் தர்ப்பணம் புல்லோடு கூடி தர்ப்பணம் பண்ண போகிறோம். மந்திரம் சொல்லுங்கோ. ஏஷாம் ந மாதா ந பிதா ந பந்து நானிய கோத்ரிணா தே சர்வே திருப்திம் ஆயாந்து மயோத்ஸ்ருஷ்டை குஷோதகை. அப்படியே புல்லோடு கூடி தர்ப்பணம் பண்ணிவிடுங்கோ. திருப்தியத திருப்தியத திருப்தியதா அப்படின்னு அந்த பஞ்சபாத்திரத்தில் உள்ள வெள்ளம் எல்லாம் தட்டிலே விட்டுவிடுங்கோ. பாக்கி வைக்கண்டா, அந்த புல்லெல்லாம் தட்டிலே தாம்பாளத்திலே போட்டுவிடுங்கோ. அடுத்தது பூனல் வந்து ரைட்டு, பூனல் வலம் போட்டுக்கிறது. அடுத்தது நீங்கள் கையில் போட்டுனீங்களே பவித்திரம், அந்த பவித்திரத்தோடு கட்டழிச்சு முடிச்சடிச்சு உங்களுக்கு லெஃப்ட்டுக்கே எங்கே இருக்கோ அந்த சைடில் போட்டுவிடுங்க அந்த புல்ல. ஒருக்கா கூடிய ஆஜமனம், அச்சுதாய நமஹ அனந்தாய நமஹ கோவிந்தாய நமஹ கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணோ மதுசூதனா திரிவிக்ரமா பாமனா ஸ்ரீதரா ரிஷிகேஷ பத்மநாபா தாமோதரா. பாருங்கோ, ரெண்டு உத்தரணி ஜலத்தை கையில் வச்சுங்கோ. காயே நவாஜா மனசேந்திரியர்வா புத்தியாத்மநாபா பிரகிருதே சுபாவாத் கரோமி யத்யத் சகலம்பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி ஓம் தத்சத் பிரம்மார்ப்பணமஸ்து. அப்படியே அந்த ஜலத்தை கெழு விட்டுடுங்கோ. அடுத்தது ஒரு கபடி நமஸ்காரம் பண்ணுறது, தர்ப்பணம் சம்பூர்ணம். அடுத்த தர்ப்பணம் வந்து அமாவாசை, பிப்ரவரி 20th மண்டே.